சஃபா சினி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கின்றோம். தமிழ் திரையுலகம் மட்டுமன்றி அனைத்து மொழிகளிலும் உள்ள திரைப்படம் தொடர்பாக முதன் முதலாக நடந்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பே முதன் முதலாக. ஏவி மெய்யப்ப செட்டியார் தயாரித்து 1938 வெளிவந்த நந்தகுமார் படத்தின் மூலம்தான் டி ஆர் மகாலிங்கம் முதன் முறையாக அறிமுகமானார். இந்த நந்தகுமார் திரைப்படத்திலிருந்துதான் நடிகர்கள் சொந்த குரலில் பாடாமல் பின்னணி பாடலுக்கு வாயசைக்கும் முறை புகுத்தப்பட்டது. முதன் முதலில் டப்பிங் படத்திற்கு வசனம் எழுதியவர் குளத்து ஐயர். ராமராஜ்யம் என்ற அந்த படம் 1947 வெளிவந்தது. டி எம் சவுந்தரராஜன் முதன் முதலில் பின்னணி பாடல் பாடிய படம் ஜூபிட்டரின் கிருஷ்ண விஜயம். அவர் பாடிய முதல் பாடல் கிருஷ்ண ராகவரும் நரசிம்ம பாரதிக்காக ராதே நீ என்னை விட்டு ஓடாதேடி என்ற பாடலாகும். தமிழில் முதன் முதலாக வெளிவந்த சண்டை படம் அதாவது ஸ்டண்ட் படம் 1938 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து வெளியிட்டது. மாயா மாயவன் என்ற தமிழ் படம் அது. சிவாஜி கணேசன் நடித்து சிங்கப்பூரில் 100 நாள் ஓடிய தமிழ் படம் ஞான ஒளி. குவைத்தில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் சிவாஜி நடித்த கௌரவம். 1975 அறிமுகமான ரஜினிகாந்த் 1977 நடித்த படங்கள் 8, 1978 நடித்த படங்கள் 15. ரஜினி நடித்த மூன்று முகம் படத்திற்கு முதன் முதலில் வைக்கப்பட்ட பெயர் அலெக்ஸ் பாண்டியன். அந்த பெயர் சரியாக ரீச் ஆகுமா ஆகாதா என்ற சந்தேகத்தில் மூன்று முகம் என்ற பெயர் வைக்கப்பட்டது. சுருளிராஜன் முதன் முதலாக அறிமுகமான படம் எங்க வீட்டு பிள்ளை. அதன் பிறகு 1966 வெளிவந்த படம் காதல் படுத்தும் பாடு. இப்படத்தை இயக்கியவர் ஜோசப் தலியர். திருமணம் ஆகாத இளைஞராக இருக்கும் போது காதல் படுத்தும் பாடு படத்தில் சுருளிராஜன் நடித்த வேடம் தந்தை வேடம். சோ ஜெயலலிதா, மனோரமா, தேங்காய் சீனிவாசன் ஆகியோருக்கெல்லாம் தந்தையாக நடித்துவிட்டார். திருமலை தென்குமரி படத்தில்தான் முதன் முதலில் சுருளிராஜன் வாலிபராக நடித்தார். இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் தான் அவரை வாலிபராக நடிக்க வைத்தார். மெல்லிசை மன்னர் என்றார் உடனே எம்.எஸ். விஸ்வநாதன் என்ற பெயர்தான் நினைவுக்கு வரும். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த முதல் படம் எம்.ஜி.ஆர். கதாநாயகனாக நடித்த ஜெனோவா. இந்த படத்தின் மூலம்தான் இசையமைப்பாளராக எம்.எஸ். விஸ்வநாதன் அறிமுகம் ஆனார். பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் மகள் பல்லவி. பின்னணி பாடகியாக அறிமுகமாகி மனோவுடன் இணைந்து பாடிய முதல் பாடல் செவ்வானம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பவித்ரா. இயக்குனர் கே. சுபாஷ். வினோதா பிக்சர்ஸ் தமிழ் தெலுங்கு இரு மொழிகளில் தயாரித்த தேவதாஸ் படத்தில்தான் சாவித்ரி கதாநாயகியாக அறிமுகம் ஆனார். தேவதாஸ் படம் படைத்த சாதனை சாதாரணமானது அல்ல, பணம். இதுதான் தமிழ் திரையுலகில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த முதல் படம். தமிழ் திரையுலகில் ஒரு மகத்தான காலகட்டத்தை தொடங்கி வைத்த படம். ஏ எல் சீனிவாசன் அவர்களின் தயாரிப்பில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இயக்கிய படம் பணம். ஜெமினி நிறுவனர் எஸ் எஸ் வாசன் எழுதிய முதல் நாவல் சதி லீலாவதி. ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வெளிவந்த சதி லீலாவதி திரைப்படமாகவும் வெளிவந்தது. இந்த படத்தை எல்லிஸ் ஆர். டங்கன் இயக்கினார். சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம்தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், எம்.ஜி.ஆர், எம் கே. ராதா, டி எஸ் பாலையா, கே வி தங்கவேலு ஆகியோர் இந்த படத்தின் மூலம் முதன் முதலாக அறிமுகம் ஆனார்கள். எல்லிஸ் ஆர். டங்கன் இயக்கிய சதி லீலாவதி திரைப்படத்தில்
டிஸ்கஷன் நடக்கும் பொழுது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்னுடைய நகைச்சுவை காட்சிகளை நானே எழுதி கொள்கிறேன் என்று கூற இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் சரி என்று கூறிவிட்டாராம். தன்னுடைய முதல் படத்திலேயே தனக்கென்று ஒரு நகைச்சுவை பாணியை கையாண்டவர் என் எஸ் கிருஷ்ணன். நகைச்சுவைக்கு என்று தனி ட்ராக் எழுதி கொள்வதை முதன் முதலாக ஆரம்பித்து வைத்தவரும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான். 30/7/1947 திருவல்லிக்கேணியில் நடராஜா கல்விக் கழகம் நடத்திய பொதுக்கூட்டத்தில் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் என் எஸ் கிருஷ்ணனுக்கு முதன் முதலாக கலைவாணர் என்ற பட்டத்தை சூட்டினார். கலைவாணர் என்று பொறிக்கப்பட்ட வெள்ளி கேடயமும் அளிக்கப்பட்டது. காந்தியடிகளின் போதனைகளை பதித்து நினைவு சின்னம் எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு இருந்தது. அதன்படி நாகர்கோவிலின் மையப்பகுதியில் உள்ள சர் சி பி ராமசாமி ஐயரின் நினைவு பூங்காவின் மத்தியில் அதை எழுப்புவதற்கான வேலைகளை தொடங்கினார் கலைவாணர். 1949 செப்டம்பர் 13 சென்னை ராஜ்யத்தின் முதலமைச்சர் பி எஸ் குமாரசாமி ராஜா அந்த நினைவு சின்னத்தை திறந்து வைத்தார். அறிஞர் அண்ணா சிறப்புரை ஆற்றினார். இந்தியாவில் காந்தியடிகளுக்காக முதன் முதலில் நிறுவப்பட்ட நினைவு சின்னம் இதுதான். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் நடித்த படங்கள் 102. அதில் மணமகள் என்ற திரைப்படத்தை முதன் முதலில் இயக்கினார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன். நாட்டிய பேரொளி பத்மினி முதன் முதலாக அறிமுகம் ஆனது மணமகள் படத்தில்தான். இப்படத்தின் திரைக்கதை வசனம் கலைஞர். பணம். இப்படத்தின் மூலம் அறிமுகமான இசையமைப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து கடைசியாக இசையமைத்த படம் 1000 அதன் பிறகு இருவரும் பிரிந்துவிட்டனர். பிரிந்தவர்கள் மீண்டும் 1995 இணைந்து சத்யராஜ் நடித்த எங்கிருந்தோ வந்தான் படத்திற்கு இசையமைத்தார்கள். பாடல்களும் ஹிட். இன்று நகைச்சுவை நடிகர்கள் காமெடியனாக சில படங்களில் நடித்ததும் உடனே கதாநாயகனாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் நகைச்சுவை நடிகர்களில் முதன்முறையாக கதாநாயகனாக நடித்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். 1949 கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் முதன்முறையாக கதாநாயகனாக நடித்த நல்ல தம்பி படம் வெளிவந்தது. இந்த படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் அறிஞர் அண்ணா. நல்ல தம்பி மிக பெரிய வெற்றி படம். 1949 பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல தம்பி என்ற பெயரே அதிகமாக வைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்ட முதல் தமிழ் படம் 1939 வெளிவந்த தியாக பூமி. படத்தின் தடையை கேட்ட இயக்குனர் கே சுப்பிரமணியம் மக்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் உத்தரவு வரும் முன்பு அனுமதி இலவசம் என்று அறிவித்து தொடர்ந்து பல காட்சிகள் நடத்தினார். படம் படப்பிடிப்பு நடக்கும் போதே ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்தது தியாகபூமி படம்தான். 15/8/1975 அன்று வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் ரஜினிகாந்த் அறிமுகம் ஆனார். படம் வெளியான அன்று படத்தை பார்க்க அவர் சென்ற திரையரங்கம் தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணவேணி திரையரங்கில்தான். ஆனால் டிக்கெட் கிடைக்கவில்லை. தியேட்டர் மேனேஜரிடம் தான் தான் இந்த படத்தில் நடித்திருப்பதாக கூறி டிக்கெட் வாங்கி சென்று படம் பார்த்தாராம். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தை அறிஞர் அண்ணா எழுதியவுடனே டிவி நாராயணசாமியிடம் உனக்காகவே ஒரு நாடகத்தை எழுதியிருக்கின்றேன், நீதான் அதில் நடிக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொன்னார். அந்த சமயத்தில் மாயா மச்சிந்திரா என்ற படத்தில் எம்ஜிஆர் சிறப்பாக கத்தி சண்டை போட்டு நடித்திருந்தார். அறிஞர் அண்ணா சொன்னவுடன் சத்ரபதி சிவாஜி வேடத்தில் எம்ஜிஆரை நடிக்க செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தார். டிவி நாராயணசாமி நேரே எம்ஜிஆரிடம் சென்று
சிவாஜி நாடகத்தில் நடிக்கிறீர்களா என்றார். நடிக்கிறேன் என்று விருப்பம் தெரிவித்த எம்ஜிஆரை சத்ரபதி சிவாஜி வேடத்திற்கு பொருத்தமானவர் என்று அறிஞர் அண்ணாவிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார் டிவி நாராயணசாமி. அப்போதுதான் அறிஞர் அண்ணாவை எம்ஜிஆர் முதன்முதலாக சந்தித்தார். சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி 17/10/1952 அன்று வெளியானது. இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் கலைஞர். பராசக்தி படத்தின் வெற்றி, பேசும் படம் இதழ், இம்மாத நட்சத்திரம் என்று 1952 நவம்பர் மாத இதழில் சிவாஜி கணேசனின் படத்தை முதன்முறையாக அட்டை படமாக வெளியிட்டது. திருச்சி வெலிங்டன் தியேட்டரில் பராசக்தி 35 வாரங்கள் ஓடியது. இலங்கை மைலன் தியேட்டரில் 40 வாரங்கள் ஓடியது. 1968 சிவாஜி கணேசனின் 125வது படமான உயர்ந்த மனிதன் பட ரிலீஸின் போது சென்னையில் உள்ள மகாராஜா தியேட்டரில், தற்சமயம் பாண்டியன் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ள தியேட்டரில் மறு வெளியீட்டில் 118 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. முதன்முதலாக மறு வெளியீட்டில் சாதனை செய்த படம் பராசக்தி. சிவாஜி கணேசன் நடித்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த படம் திரும்பிப்பார். திரைக்கதை வசனம் கலைஞர். சினிமா உலகில் முதன்முறையாக தியேட்டரில் ட்ரெய்லர் காட்டப்பட்ட படம் சிவாஜி கணேசன் நடித்த திரும்பிப்பார் படம்தான். சிவாஜி கணேசன் வாயசைத்து பாடிய முதல் படம் தூக்கு தூக்கி. இந்த படத்தில்தான் முதன் முதலாக டி எம் சௌந்தரராஜன் சிவாஜி கணேசனுக்காக பின்னணி பாடல் பாடினார். 1954 சிவாஜி கணேசன் நடித்து பல சிறந்த படங்கள் வெளியாகி இருந்தாலும் தூக்கு தூக்கி படத்தில் அவரது ஜனரஞ்சகமான நடிப்பை பாராட்டி சென்னை சினிமா ரசிகர்கள் சங்கம் அவரை சிறந்த நடிகராக தேர்ந்தெடுத்து பாராட்டியது. எத்தனையோ விருதுகளை தன் வாழ்நாளில் சிவாஜி கணேசன் பெற்றிருந்தாலும் முதன் முதலில் ரசிகர்களால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டது தூக்கு தூக்கி படத்திற்காகத்தான். தமிழகத்தில் சென்னையில் 6 திரையரங்குகளில் திரையிடப்பட்ட முதல் படம் எம்ஜிஆர் சாவித்ரி நடித்த மகாதேவி. டி ஹரிஹரன் பிரபலமான மலையாள இயக்குனர். இவரது இயக்கத்தில் வெளிவந்த சர்க்கம் என்ற படம் 1992 சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டு தேசிய விருது பெற்றது. சர்க்கம் படம் அப்போது ஜப்பானில் நடைபெற்ற ஃபுகோக்கர் சர்வதேச திரைப்பட விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த திரைப்பட விழாவில் அதுவரை எந்த ஒரு இந்திய படமும் கலந்து கொண்டது இல்லை. இந்த பெருமையை பெற்ற முதல் படம் சர்க்கம். திருவல்லிக்கேணி ஸ்டார் தியேட்டர் 1935 துவக்கப்பட்டது. சென்னையில் முதன் முதலாக இந்தி திரைப்படம் திரையிடப்பட்ட தியேட்டரும் இதுதான். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்தி படங்களை மட்டும் வெளியிட்டு வந்த தியேட்டரும் ஸ்டார் தான். சன்ஃப்ளவர் என்ற ஆங்கில நாவலை முதன் முதலாக தழுவி எடுக்கப்பட்ட படம் சிவாஜி ஜெமினி நடித்த பதிபக்தி. 1968 வெளிவந்தது. பதிபக்தி படம் வெளிவந்து சுமார் 10 கழித்து சன்ஃப்ளவர் என்ற நாவலை வைத்து ஹாலிவுட் ஆங்கில படம் சன்ஃப்ளவர் என்ற பெயரில் வெளிவந்தது. லைலா மஜ்னு, தேவதாஸ், அனார்கலி போன்ற புகழ்பெற்ற 3 காதல் காவியங்கள் முதன் முதலில் திரைப்படமான போது அதில் ஹீரோவாக நடித்த பெருமை நடிகர் ஏ நாகேஸ்வரராவ் அவர்களையே சாரும். தேவதாஸ் படம் வெளியாகி 23 பிறகு நடிகர் கிருஷ்ணா நடிக்க தேவதாஸ் படத்தினை மீண்டும் எடுத்தார்கள். பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட அந்த படம் வெளியான அதே சமயம் பார்த்து நாகேஸ்வரராவ் தனது தேவதாஸ் படத்தை மீண்டும் வெளியிட கிருஷ்ணாவின் படம் 2 மேல் ஓடவில்லை. ஆனால் நாகேஸ்வரராவின் தேவதாஸ் 100 ஓடியது.
வெளிநாட்டு தயாரிப்பு படத்தில் நடித்த முதல் தமிழ் நடிகை என்ற பெயர் பெற்றவர் நடிகை பத்மினி. இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பான பர்தேசி என்ற ஹிந்தி படம்தான் அது. இந்தியாவில் திரையிடப்பட்ட முதல் ஊமை படம் இயேசுவின் வாழ்க்கை 1896 பம்பாயில் திரையிடப்பட்டது. இந்த படத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் டூபாண்ட் என்ற பிரெஞ்சுக்காரர். பிரெஞ்சுக்காரரிடமிருந்து இயேசுவின் வாழ்க்கை படத்தை வாங்கியவர் திருச்சியைச் சேர்ந்த வின்சென்ட் என்பவர். இவரது பெயர் சாமிக்கண்ணு வின்சென்ட். இவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது வட இந்திய மாநிலங்களுக்கும் சென்று படத்தை திரையிட்டார். 1938 எஸ் நட்கர்னி இயக்கத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பாலன் என்ற படம்தான் மலையாளத்தில் வெளிவந்த முதல் மலையாள மொழி திரைப்படமாகும். 1954 எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த மலைக்கள்ளன் என்ற படம்தான் மத்திய அரசின் வெள்ளிப்பதக்கம் பெற்ற முதல் தமிழ் படம். மலைக்கள்ளன் படம் நாமக்கல் ராமலிங்கம் எழுதிய நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. திரைக்கதை வசனம் கலைஞர். தமிழ் மட்டுமன்றி ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், சிங்களம் ஆகிய மொழிகளில் தயாரிக்கப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக பாடலே இல்லாமல் வெளிவந்த படம் நவ்ஜவான். 24 மணி நேரத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளை கொண்டு எடுக்கப்பட்ட படம் நவ்ஜவான். பாடல்கள் சேர்க்காமல் தயாரிப்பாளர் ஏமாற்றிவிட்டார் என்று பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டு இரு பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டு மறுபடியும் இணைத்தார்களாம். மலையாள மொழியின் முதற் படத்தை தயாரித்து வெளியிட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் 1961 கண்டம் வெச்ச கோட்டு என்ற பெயரில் முதல் மலையாள வண்ண படத்தையும் எடுத்தது. திரைப்படத்துறையில் நுழைந்த முதல் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் புரட்சிக்கவி பாரதிதாசன். இவர் 1935 கவிக்கால மேகம் படத்திற்கு கதை, வசனம், பாடல்கள் எழுதினார். கேளடி கண்மணி படத்தில் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்ற பாடலை பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாமல் பாடினார். ஆனால் கேளடி கண்மணி படத்திற்கு முன்பே ரஜினிகாந்த் நடித்த 6-60 படத்தில் கண்மணியே காதல் என்பது என்ற பாடலைத்தான் முதன் முதலாக மூச்சு விடாமல் பாடினார். ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு முன்பே மூச்சு விடாமல் பாடியவர் தியாகராஜ பாகவதர். படத்தின் பெயர் சியாமளா. இந்த படத்தில் ராஜன் மகாராஜன் என்ற அற்புதமான பாடலை பாகவதர் மூச்சு விடாமல் முதன் முதலில் பாடினார். இசைத்தட்டில் இருபக்க பாடலாக இது வரும். சியாமளா படத்தில்தான் முதன் முதலில் மீசையுடன் நடித்தார் தியாகராஜ பாகவதர். நாடகங்களில் தியாகராஜன் என்ற பெயரில்தான் நடிக்க தொடங்கினார். திருநெல்வேலியில் தியாகராஜ பாகவதரின் பவளக்குடி, வள்ளி திருமணம் ஆகிய நாடகங்களை எஸ் ஜி கிட்டப்பா பார்த்தார். பாகவதரின் குரல் வளம் கிட்டப்பாவை பிரமிக்க வைத்தது. பரவசம் அடைந்த கிட்டப்பா, எனக்கு பின் என் வாணி இசைக்கு வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்று நினைத்தேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போதுதான் புரிகிறது. இன்று முதல் நீ வெறும் தியாகராஜன் அல்ல, தியாகராஜ பாகவதர் என்ற பட்டத்தை முதன் முதலாக எஸ் ஜி கிட்டப்பா சூட்டி தன் கழுத்தில் இருந்த பவள மாலையை கழற்றி பாகவதற்கு அணிவித்தார். நடிகை ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக முதன்முறையாக அறிமுகமான படம் சிவாஜி கணேசன் நடித்த கந்தன் கருணை. நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாக முதன்முறையாக அறிமுகமானது சிவாஜி கணேசன் நடித்த நெஞ்சங்கள் திரைப்படத்தில்தான். நடிகை ஸ்ரீதேவி கதாநாயகியாக அறிமுகமான முதல் படம் 3 முடிச்சு. அமெரிக்காவை சேர்ந்த எல்லிஸ் ஆர் டங்கன் தமிழ் மொழியில் இயக்கிய முதல் படம் சதி லீலாவதி. தண்டவாளத்தின் மீது டிராலியில் கேமராவை வைத்து முதன் முதலில் படம் ஆக்கியவரும் இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் தான்.
லட்சிய நடிகர் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்ட நடிகர் எஸ் எஸ் ஆர். இவர் அறிமுகமான முதல் படம் கலைஞர் வசனம் எழுதிய பராசக்தி. அதேபோல் தமிழ் திரைப்பட வரலாற்றில் கதாநாயகர்களில் முதன்முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று சாதனை படைத்தவரும் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆவார். தேசிய விருது பெற்ற முதல் தமிழ் படம் சிவாஜி கணேசன் நடித்த பாகப்பிரிவினை. தேசிய விருது பெற்ற முதல் பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன். எம்ஜிஆர் நடித்த முதல் படம் சதிலீலாவதி. எம்ஜிஆர் நடித்த 100வது படம் ஒளிவிளக்கு. சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி. சிவாஜி கணேசன் நடித்த 100வது படம் நவராத்திரி. ஜெமினி கணேசன் நடித்த முதல் படம் மிஸ் மாலினி. ஜெமினி கணேசன் நடித்த 100வது படம் சீதா. ஜெய்சங்கர் நடித்த முதல் படம் இரவும் பகலும். ஜெய்சங்கர் நடித்த 100வது படம் இதயம் பார்க்கிறது. கமல்ஹாசன் நடித்த முதல் படம் களத்தூர் கண்ணம்மா. கமல்ஹாசன் நடித்த 100வது படம் ராஜபார்வை. ரஜினிகாந்த் நடித்த முதல் படம் அபூர்வ ராகங்கள். ரஜினிகாந்த் நடித்த 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரர். இளையராஜா இசையமைத்த முதல் படம் அன்னக்கிளி. இளையராஜா இசையமைத்த 100வது படம் மூடுபனி. இந்திய சினிமா வரலாற்றில் அதிக அளவில் கடவுள் வேடம் அணிந்த முதல் நடிகர் என் டி ராமராவ், 49 படங்கள். தமிழ் சினிமாவில் அதிக அளவில் கடவுள் வேடம் அணிந்த முதல் நடிகர் ஜெமினி கணேசன், 44 படங்கள். பிரபு நடித்த முதல் படம் சங்கிலி. பிரபு நடித்த 100வது படம் ராஜகுமாரன். சிவகுமார் நடித்த முதல் படம் காக்கும் கரங்கள். சிவகுமார் நடித்த 100வது படம் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி. நடிகை மனோரமா முதன் முதலாக அறிமுகமான படம் 1958 வெளிவந்த மாலையிட்ட மங்கை. மனோரமா கதாநாயகியாக நடித்த படம் 1963 வெளிவந்த கொஞ்சம் குமரி. மனோரமா முதன் முதலாக சொந்த குரலில் பாடல் பாடிய படம் மகளே உன் சமத்து திரைப்படத்தில்தான். இந்த படத்திற்கு இசை ஜி கே வெங்கடேஷ். மனோரமா பாடிய பாடலில் அவருக்கு பெரும் புகழை தந்தது பொம்மலாட்டம் படத்தில் பாடிய வாவாத்தியாரே ஊட்டாண்டே என்ற பாடல். இசை வி குமார். எம் ஆர் ராதா நடித்த முதல் படம் 1937 வெளிவந்த ராஜசேகரன். எம் ஆர் ராதா கடைசி நடித்த படம் 1979 வெளிவந்த பஞ்சாமிரதம். நடிகர் ஜெமினி கணேசன் அறிமுகமான முதல் படம் மிஸ் மாலினி. ஜெமினி கணேசன் கதாநாயகனாக அறிமுகமான படம் 1953 வெளிவந்த பெண். ஜெமினி கணேசன் இரட்டை வேடம் ஏற்று நடித்த படம் 1953 வெளிவந்த மனம் போல் மாங்கல்யம். ஜெயலலிதா நடித்த முதல் படம் வெண்ணிற ஆடை. ஜெயலலிதா நடித்த 100வது படம் திருமாங்கல்யம். எங்களோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் எங்களோட அப்டேட் வீடியோக்களை காண கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். கூடவே இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்க ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.